அன்பு மாணவர்களே வணக்கம். இன்றைய ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து ஒலியியல், அதாவது சவுண்ட் என்ற பாடத்தை நான் பார்க்க போகிறோம். இதில் எந்த தலைப்புகளெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒலி எவ்வாறு உருவாகிறது, திசைவேகம், அதிர்வெண், அலைநிலம் அவற்றுக்கிடையே தொடர்பு, வாயுக்களில் ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, ஒலி எவ்வாறு எதிரொலிக்கிறது, எதிரொலிக்கக்கூடிய பயன்கள் என்ன, டாப்ளர் விளைவு அப்படின்னா என்ன, டாப்ளர் விளைவோட பயன்கள் என்ன. நம்ம தினசரி பல்வேறு வகையான சத்தங்களை கேட்குறோம். பஸ்ஸில் போகும்போது ஒரு சத்தத்தை கேட்குறோம், வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது சத்தத்தை கேட்குறோம், பல்வேறு வகையான இசைகளை கேட்குறோம். சில ஒலிகள் நமக்கு பிடிக்குது, சில ஒலிகள் நமக்கு பிடிக்காமல் போயிடுது. ஆனால் எல்லாமே ஒலி அலைகள் தான். ஒன்று சீரான அலைகள், ஒன்று சீரற்ற அலைகள் சொல்லலாம். சீராக வரக்கூடிய அலைகள் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றன, சீரற்ற முறையில் வரக்கூடிய ஒலி நமக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. எப்படிப்பட்ட ஒலியாக இருந்தாலும் எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு நமது காதுகளை அடைகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பேசும்போது குரல் நாளில் கை வச்சு பார்த்தோன்னா அது குரல் நாள் அதிரோடையை காண முடியும். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கில் காது வச்சு கேட்டோம்னா ரொம்ப தூரத்தில் வரக்கூடிய ட்ரெயினை கூட நம்மால் உணர முடியும். அதே மாதிரி நீ வகுப்பறையில் உட்காந்துருக்கும் போது அதை பெஞ்சு டெஸ்கில் தட்டிட்டு அதில் காதுகளை வச்சு கேட்டீங்கன்னா கூட ரொம்ப நேரத்துக்கு அதில் அதிர்வுகளை உன்னால் உணர முடியும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒலி உருவாகணும்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய துகள்கள் அதிர்வடைய வேண்டும். அப்படி அதிர்வடையக்கூடிய ஒலியானது ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு பரவி, அந்த துகளிலிருந்து அடுத்த துகளுக்கு பரவி நமக்கு காதுகளை வந்தடையும். அதாவது அதிர்வரைக்கூடிய பொருட்கள் ஒலி அலைகளை உருவாக்கும். அந்த ஒலி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதிர்வுகள் அலை வடிவத்தில் பரவுகின்றன. அப்போ ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல். இந்த ஆற்றலானது அலை வடிவத்தில் பரவுகிறது. இதில் முக்கியமாக நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துகள்கள் அதிர்வடைய மட்டும்தான் செய்யும். துகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. துகள் அதிர்வரும்போது ஆற்றலை மட்டுமே கடத்துகின்றன. துகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக இடம் பெயராது. இவ்வாறு ஒலி அலைகளில் உருவாகக்கூடிய அலைகள் நெட்டலைகளாகும். நெட்டலைகள்லாம் என்ன, அலைப்பரவும் திசையும் துகள்கள் அதிர்வடையக்கூடிய திசையும் ஒரே திசையில் இருக்கும். ஏலேருந்து பிக்கு ஒலி அலைகள் போச்சுன்னா அதில் அதிர்வடையக்கூடிய துகள்களும் ஏக்கும் பிக்கும் இடையில தான் அதிர்வடைஞ்சிட்ருக்கும். இந்த அலைகள் எந்திரவியல் அலைகள்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒலி அலைகள் பரவணும்னா ஊடகம் தேவை. ஊடகம் இல்லைன்னா ஒலி அலைகள் பரவ முடியாது. வெற்றிடத்தில் ஒலி பரவாது, ஆனால் லைட் ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவ முடியும். இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும். இப்போ என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளிக்கு போகிறாங்களே விண்வெளி வீரர்கள், அங்கே தான் வளிமண்டலம் இல்லையே, எப்படி அங்கே இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அதாவது ஒலி அலையை ஒலி அலையாக மாற்றி அதை மீண்டும் ஒலி அலையாக கேட்கக்கூடிய டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு வகையான புது தொழில்நுட்ப ஃபோன்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நெட்டலை. நெட்டலை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அலைகள் நெருக்கமாக இருக்குது, ஒரு சில இடங்களில் நெருக்கம் குறைந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நெருக்கம் அதிகமான பகுதி தான் இறுக்கங்கள் சொல்கிறோம், நெருக்கம் குறைந்த பகுதிகளை தளர்ச்சிகள்னு சொல்கிறோம். இறுக்கங்கள் ஏன் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிக துகள்களோட அழுத்தம் அதிக மிகுந்த பகுதி. தளர்ச்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அழுத்தம் மிக மிக குறைவாக இருக்கும். இந்த கம்ப்ரஷன் சொல்லக்கூடிய அழுத்தம் மிகுந்த பகுதியில் அழுத்தத்தின் காரணமாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கீழே கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நியூட்டன் சமன்பாடு, லேப்லாஸ் சமன்பாடு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்டன் அழுத்த பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்காதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் பின்னாடி வந்த லேப்லாஸ் என்பவர் அழுத்தத்தின் காரணமாக வெப்பநிலை அதிகமாகும், அந்த வெப்பநிலையின் காரணமாக ஒலியின் திசை வேகமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலைக்கும் ஒலி அலை பரவுவதற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது, திசைவேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு திசைவேகத்தை பற்றி பார்க்கும்போது இதில் இரண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று துகள், இன்னொன்று அலை. துகள் அதிர்வடையுதுன்னு சொன்னோம், துகள்களை அதிர்விட்டு ஆற்றலை அலை வடிவத்தில் கடத்துன்னு சொன்னோம். அப்போ துகளோட திசைவேகம் இருக்குது, அலையோட திசைவேகம் இருக்குது. ஒரு துகளானது அடுத்த துகளுக்கு ஆற்றலை கடத்துவதற்கு எவ்வளோ வேகமாக அதிர்வடையுதோ அந்த திசைவேகம் தான் துகள் திசைவேகம்னு சொல்கிறோம். அலை திசைவேகம்னா அலையானது ஆற்றலை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு கொண்டு செல்கிறோம் பார்த்தோம். அந்த அலை எவ்வாறு ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு போகுது, இது அலை திசைவேகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒலி அலை பொறுத்த வரைக்கும் காற்றில் அதோட திசைவேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 331 மீட்டர் பை வினாடி. வெற்றிடத்த ஒலி பரவாது, காற்றில் 331 மீட்டர் பர் வினாடி. இதே நேரத்தில் ஒரு சில ஊடகங்களில், குறிப்பாக திண்ம ஊடகங்களில் ஒலியின் திசைவேகம் மிக அதிகமாக இருப்பதை நாம் காண முடியும். வாய்க்குள்ள ஒலியின் திசைவேகத்தை எந்த காரணிகளெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அடர்த்தி அதிகமாக பாதிக்குது, அதாவது வி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் 1/D. வெப்பநிலை பொறுத்து எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கும் திசை வேகத்தில் 0.61 மீட்டர் அதிகமாகுது. அதாவது 20 டிகிரி செல்சியஸில் 331 மீட்டர் பை வினாடி அப்படி இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 21 டிகிரி செல்சியஸில் 331.61 மீட்டர் பை வினாடி திசை வேகம் இருக்கும். அடுத்த ஈரப்பதம். ஈரப்பதம் நம்ம ஏற்கனவே டெய்லி வாழ்க்கையில் பார்த்துருப்போம், குறிப்பாக மழைக்காலங்களில் நம்ம பார்த்துருப்போம். மழைக்காலங்களில் எஃப்எம் கேட்டுருக்கும்போது மிக தெளிவாக, நேற்று வெயில் காலமாக இருந்திருக்கலாம், நேற்று கேட்டதை விட இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நமக்கு பிடிச்சது மாதிரி கேட்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றோட அடர்த்தி குறையுது, காற்றோட அடர்த்தி குறையினால ஒலியோட திசை வேகம் அதிகரிக்குது, மிக எளிமையாக நம்ம காதுகளை வந்து அடையுது. எப்படி ஒலி அலைகள் எதிரொலிப்பு விதிகளை பூர்த்தி செய்கிறதோ அதே மாதிரி ஒலி அலைகளும் எதிரொலிப்பு விதிகளை பூர்த்தி செய்யும். இப்போ எதிரொலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு படுகதிர் இருக்கணும், அங்கே ஒரு செங்குத்து கோடு இருக்கணும், அங்கே ஒரு எதிரொலிப்பு கதிர் இருக்கணும். இங்கே படுகதிர், செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர், இந்த மூணுமே ஒரே தளத்தில் அமைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இந்த கதிரில் பார்த்தீங்கன்னா, படுகோணம் அதாவது ஐ, எதிரொலிப்பு கோணம் ஆர், அந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு செங்குத்து கோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஐ சமம் ஆங்கிள் ஆர், அதாவது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். இந்த விதி லைட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சவுண்டுக்கும். நம்ம ஒலி அலைகளை அதிர்வனை பொறுத்து மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று குற்றொலி, இன்னொன்று கேட்பொலி, இன்னொன்று மீயொலி. இது அதிர்வனை பொறுத்து. நாம் நார்மலாக பார்த்துருப்போம், நம்ம ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி நாய் படுத்திருக்கோம், நம்ம மெதுவாக நடந்து போகலான்னு போவோம், நாய் எந்திரிச்சா குறைக்குமே குறைக்காமல் இருக்கணுமே அப்படின்றதுக்காக மெதுவாக நடந்து போவோம். இருந்தாலும் நாய்க்கு பக்கத்தில் நம்ம போகும்போது எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் நாய் லேசாக முழிச்சு பார்க்குறத பார்த்துருப்பீங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம யாராவது எழுப்பி விட்டாலே எந்திரிக்க மாட்டோமே, ஆனால் நம்ம இவ்வளோ மெதுவாக நடந்து போயும் நாய் எப்படி எந்திரிச்சு பார்க்குது? அதுக்கு காரணம் நம்மளோட கேட்புத்திறன் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா, நம்மளோட கேட்புத்திறன் குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வனை பொறுத்து ஒலியை மூன்று வகையாக பிரிக்கலாம். எல்லா ஒலியையும் எல்லாராலும் கேட்க முடியறதில்ல. சில ஒலியை மனிதனால் கேட்க முடியும், சில ஒலிகளை வௌவாலால் கேட்க முடியும், சில ஒலிகளை டால்ஃபினால் கேட்க முடியும், சில ஒலிகளை பூனை நாய் போன்ற விலங்குகளால் கேட்க முடியும். ஆனால் அது காரணம் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான பண்பு அதிர்வன். அதனால தான் சொல்கிறோம் குற்றொலி. குற்றொலியாக இருக்கணுன்னா 20 ஹெட்ஸை விட குறைவான அதிர்வனையுடைய ஒலி குற்றொலி. குற்றொலி யாரெல்லாம் கேட்க முடியும்? நாய் பூனையெல்லாம் கேட்க முடியும், சில டால்ஃபின்களும் கேட்க முடியும், ஆனால் மனுஷனால் மட்டும் கேட்க முடியாது. அதனால அதுக்கு பேர் குற்றொலி. 20 ஹெட்ஸை விட குறைவான அதிர்வனையுடைய ஒலி குற்றொலின்னு சொல்கிறோம். அடுத்த முக்கியமானது கேட்பொலி. 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இந்த ஒலியை மட்டுமே மனிதனால் கேட்க முடியும். ஆனால் இந்த ஒலியை மற்ற விலங்குகள் கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் 20 to 20,000 கேட்க முடியும். ஆனால் நாய் 16 ஹெட்ஸ்லேருந்தே 10,000 ஹெட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். ஒரு சில வௌவால்கள் கேட்க முடியும். யானை பசு போன்ற விலங்குகளும் கேட்க முடியும். நமக்கு தான் பிரச்சனை, விலங்குகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்களால 20க்கு கீழேயும் கேட்க முடியுது, 20,000க்கு மேலேயும் கேட்க முடியுது. ஒரு வகையில் நமக்கு கேட்காமல் இருக்கிறது கூட நல்லதாக இருக்கலாம். ஏன்னா நமக்கும் கேட்க முடிஞ்சிச்சுன்னா பல்வேறு விலங்குகள் பேசக்கூடிய ஒலியும் நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது நமக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தருவதாகவும் அமையலாம். அடுத்த மீயொலி. மீயொலி என்பவை 20,000 ஹெட்ஸை விட அதிகமான அதிர்வனை கொண்ட ஒலிகள் மீயொலின்னு சொல்கிறோம். இந்த மீயொலி யாரால் கேட்க முடியும்? இதையும் கண்டிப்பாக மனிதனால் கேட்க முடியாது. ஆனால் ஒரு சில விலங்குகளாக குறிப்பாக வௌவாலால் கேட்க முடியும். வௌவால் மீயொலியை பயன்படுத்தி தான் தனக்கான இரைகளை கண்டுபிடிக்கிறது. தான் பறக்கும்போது தனக்கு முன்னால் உள்ள தடைகளையும் கண்டுபிடிக்கிறது. ஆனால் மீயொலியினால் பல்வேறு பயன்களும் உண்டு. அல்ட்ராசோனிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நார்மலாக அல்ட்ராசோனிக் சவுண்ட் ஸ்கேன், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் கருவை என்ன நிலையில் உள்ளது, நல்ல நிலைமையில் இருக்கா, ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்றத அல்ட்ராசோனிக் ஸ்கேன் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம நார்மலாக பார்ப்போம், சவுண்டை விட அதிக திறன் வாய்ந்தது லைட் ஆச்சு, ஏன் இங்கே சவுண்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டுன்னு சொல்லும்போது மின்காந்த கதிர்வீச்சு, அந்த கதிர்வீச்சு உடலில் தொடர்ந்து படும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்குது. ஆனால் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் இதோட அதிர்வெண் லைட்டை விட கம்மி தான், ஆனால் கேட்பொலியை விட கொஞ்சம் அதிகம். இது அந்தளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லை. இதே அல்ட்ராசோனிக்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, டாப்ளர் விளைவில் பயன்படுத்துகிறாங்க, கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கடலின் ஆழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு கப்பலிலிருந்து செலுத்தக்கூடிய ஒரு மீயொலியானது கடலின் அடிப்பை அடைந்து மீண்டும் திரும்ப வரும்.
முதல் செலுத்தும் போது இருக்கக்கூடிய மீயொலியின் ஆற்றலை முதலில் கண்டுபிடித்து வைத்திருப்பார். பின்பு கடலின் அடிப்பகுதியில் சென்று வந்த கதிரின் ஆற்றலை ஒப்பிட்டு பார்ப்பார். அந்த ஒப்பீட்டின் மூலமாக உண்மையான தொலைவை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நமக்கு ஒரு டவுட் வரலாம், கீழே போயிட்டு வர்றதுக்கு 2 செகண்ட் ஆகுது, கீழே போயிட்டு மேலே ரிசீவர் அடைக்கு 2 செகண்ட் ஆகுது, அப்போ 2 செகண்ட் நேரத்துக்கு போயிட்டு வந்தது தான் கடலின் தொலைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 1 செகண்டில் அப்போ எங்கே போயிருக்கலாம், கடலின் அடிப்பகுதியை அடைந்திருக்கலாம். 2வது செகண்டுக்கு கடலின் அடிப்பகுதியிலிருந்து மேலே வந்திருக்கலாம். அதாவது நமக்கு மொத்த தொலைவில் பாதி எடுத்துட்டோம்னா அதான் கடலின் ஆழம். நம்ம ஒலி அலைகள் எதிரொலிப்பதை பார்த்துருக்கோம், பல்வேறு வகையான ஒலி எதிரொலிப்பு வகைகள் எல்லாம் கீழே கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மேல்நிலை வகுப்பில் இருக்க மாதிரி மேல்நிலை வகுப்புக்கு தொடர்பு படுத்தும் விதமாக கொஞ்சம் ஹையர் லெவலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்மிகு ஊடகத்தின் விளிம்புகளில் ஒலி எதிரொலிப்பு. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அடர்மிகு ஊடகம்னா என்ன, அடர் குறை ஊடகம்னா என்ன. பொதுவாக நம்ம அடர்மிகு அப்படின்னா என்ன நினச்சிருக்கோம்னா ஒரு ஊடகத்தோட அடர்த்தி அதிகமாக இருக்குது அது அடர்மிகு ஊடகம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அடர் குறை ஊடகம்னா அது ஊடகம் அடர்த்தி கம்மியாக இருக்குது அதனால் அடர் குறை ஊடகம்னு நினச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது, அதாவது டென்சர் மீடியம் ரேரர் மீடியம் இங்கிலீஷில் சொன்னோம்னா. ஆனால் ரெண்டுமே வேறு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அடர்மிகு ஊடகம் அடர் குறை ஊடகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிக்கதிர் காற்றிலிருந்து நீருக்கு பரவுது, இங்கே ஒலியோட திசைவேகம் எந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கோ அது இந்த ஒலி அலைக்கு அடர்குறை ஊடகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காற்றிலிருந்து நீருக்கு போகுதுன்னு சொல்லிட்டோம், காற்றில் ஒலியின் திசைவேகம் குறைவு, நீரில் ஒலியின் திசைவேகம் அதிகம். அப்போ எதில் அதிகமாக இருக்கோ அது ஒலிக்கு அடர்குறை ஊடகம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொன்னேன் காற்று நீர் சொன்னேன், காற்று வந்து அடர்மிகு ஊடகம், நீர் அடர்குறை ஊடகம். அதனால் அடர்குறைக்கும் அடர் மிகுக்கும் நம்ம எந்த வார்த்தை எடுத்துக்க தேவையில்லை, அடர்த்தி என்ற பொருளை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்போ நம்ம அடர்மிகு ஊடகத்தின் விளிம்புகளில் ஒலி எதிரொலிப்பு பார்க்கலாம். இப்போ அடர்மிகு ஊடகம்னா எங்கே போக போகுது, நீர்லேருந்து காற்றுக்கு போகுது, அந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டு அதோடய ஸ்பீட் என்ன போகுது குறைய போகுது, அந்த இடத்துல எப்படி ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்றதான் அதை ஒலி எதிரொலிப்பு எப்படி இருக்கும். இப்போ ஒரு காற்றலை பரவுவதாக எடுத்துக்கொள்வோம், அந்த காற்றலையில் 2 இது இருக்குன்னு சொல்லிட்டோம், அதான் நெட்டலையில் 2 இது இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒன்று அழுத்த மிகுந்த பகுதி இருக்கங்கள், இன்னொன்று அடர்த்தி குறைந்த பகுதி தளர்ச்சிகள்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த இருக்கங்கள் பகுதிகள் இருக்கு இல்லையா, அதாவது கம்ப்ரஷன்ஸ், கம்ப்ரஷன்ஸும் ரேர்ஃபேக்ஷன்ஸும் போயிட்டே இருக்குது, அந்த இருக்கங்கள் போய் அடர் மிகுந்த பகுதியை மோதுகிறது. மோதினப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது அடர் மிகு பகுதின்னு சொல்லிட்டோம், அங்கே திசைவேகம் என்ன போகுது, ஒலியோட திசைவேகம் கூடுமா குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் குறைய போகுது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் அடர் குறை ஊடகம்னா திசைவேகம் கூட வேண்டும், அடர் மிகு ஊடகம்னா திசைவேகம் குறைய வேண்டும். இப்படியே போயிட்டு இருந்தது ஸ்பீடு திடீர்னு ஸ்பீடு குறையிறதுனால அந்த கம்ப்ரஷன்ஸ் இருக்கலாம் இருக்கங்கள் அப்படியே திரும்ப வருவதை காண முடியும். ஆனால் இங்கே விசை அந்த ரிஜிட் பாடி ஒரு மைனஸ் எஃப், இது போன ஸ்பீடு எஃப்னா அது திரும்ப செலுத்தக்கூடிய ஸ்பீடு வந்து மைனஸ் எஃப் ஆக இருக்கும். அதான் கம்ப்ரஷன்ஸ் போச்சுன்னா கம்ப்ரஷன்ஸே வரும், இருக்கங்கள் அதாவது இருக்கங்கள் போய் மோதி இருக்கங்களாகவே திரும்பும். இதே இது அடர்குறை ஊடகத்தின் விளிம்புகளில் ஒலி எதிரொலிப்பு. அதாவது இப்போ காற்று அலைகள் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றிலேருந்து நீருக்கு போகுது, காற்றுலேருந்து திசைவேகம் கம்மி, நீருக்கு போகும்போது திசைவேகம் கூட போகுது. அப்போ போன இதில் மாதிரியே இங்கே ஒரு எலாஸ்டிசிட்டி அப்படி கிடைக்குமா, மீட்சி பண்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதனால் போகக்கூடிய இறுக்கங்கள் அதில் மோதி இறுக்கங்கள் எதுவாக மாறி வருது, தளர்ச்சிகளாக மாறி வருகிறது. அதாவது திசை மட்டும் மாறி இருக்கு. அடர் மிகு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இறுக்கங்கள் மோதி இறுக்கங்களாகவே திரும்புகின்றன, அடர்குறை ஊடகத்தில் இறுக்கங்கள் தளர்ச்சிகளாக மாறி எதிர் திசையில் பரவுகின்றன. இப்போ நம்ம 2 இது பார்த்தோம், என்ன பார்த்தீங்கன்னா அடர் மிகு ஊடகத்தில் எப்படி இருக்கும், அடர்குறை ஊடகத்தில் எப்படி இருக்கணும். அடுத்த சமதள பரப்புகளில் ஒலி எதிரொலிப்பு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் ஒலி எதிரொலிப்பு விதிகளுக்கு உட்படுகிறதோ அதே மாதிரி சவுண்டு அதாவது ஒலி அலைகளும் எதிரொலிப்பு விதிகளுக்கு உட்படும். இந்த சமதள பரப்புகளில் ஒலி எதிரொலிக்கும் போது ஒலியின் செறிவு கூடுவதோ குறைவதோ இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒலி எப்போ தான் எதிரொலிக்கும்னு பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான பகுதியில் எதிரொலிக்க போவது கிடையாது, மிக பளபளப்பான பரப்புகளை தான் எதிரொலிக்க போகுது. அதனால் எதிரொலிக்கும் போது கண்டிப்பாக ஒலியின் செறிவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. அடுத்தது மிக முக்கியமாக வளைந்த பரப்புகளில் எதிரொலிப்பு. நம்ம சுற்றுலா செல்லக்கூடிய பல்வேறு இடங்களை பார்ப்போம், ஒரு சில இடங்களை கிளாப்பிங் போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க, கைத்தட்ட சொல்லுவாங்க, கைத்தட்டோன்னே நம்ம கைத்தட்டக்கூடிய சவுண்டு ரொம்ப நேரத்துக்கு திரும்ப திரும்ப கேட்டுருக்கிறத பார்க்க முடியும். திடீர்னு ஒரு சில இடங்களை பார்த்துருப்பீங்க ஒரு சர்ச்சே இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வளைந்த பரப்புகளில் வளைந்த பரப்புன்னு சொல்லும்போது இப்போ லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு குவிந்த பகுதி இன்னொரு சைடு குளிந்த பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எங்கெல்லாம்
குளிர்ந்த பரப்பு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பரப்பு இருக்கும், கண்டிப்பாக குவிந்த பரப்பு இருக்க தான் செய்யும். இப்போ ஒலி அலையானது ஒரு குவிந்த பரப்பில் போய் மோதுது, குவிந்த பரப்புனா கொஞ்சம் மேடான பகுதின்னு வச்சுக்கலாம், அந்த மேடான பகுதியில் மோதும்போது அதில் பட்ட ஒலிக்கதிரானது விரிந்து செல்கிறது. அப்படி விரிந்து செல்லும்போது செறிவு குறைகிறது. ஏன்னா ஆற்றல் எப்பவுமே ஒரு புள்ளியை நோக்கி போச்சுன்னா அந்த ஆற்றலோட அளவு கூடும், ஆற்றல் கூடுச்சுன்னா செறிவும் கூடும், இல்லாட்டி செறிவு கூடுச்சுன்னா ஆற்றல் கூடுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கதிர்கள் என்னாகுது, வெவ்வேறு திசையில் விரிஞ்சு போகிறனால படுகதிரின் செறிவை விட விலகி செல்லக்கூடிய கதிரோட செறிவு வந்து மிக மிக குறைவாக இருக்குது. அடுத்தது அதே ஒலிக்கதிர்கள் அதாவது நெட்டலைகள் குளிர்ந்த பரப்புகளில் மோதுவதாக எடுத்துக்கொள்வோம். இந்த குளிர்ந்த பரப்பில் மோதக்கூடிய கதிர்கள் ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடர்ந்து குவிக்கப்படும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விரிஞ்சு போகும்போது ஆற்றலானது பிரிந்து செல்கிறது. இங்கே அனைத்து கதிர்களும் ஒரே புள்ளியை நோக்கி சொல்லும்போது அந்த புள்ளியில் செறிவு அதிகரித்து ஆற்றலும் அதிகரிக்கிறது. அதனால் அங்கே கேட்கக்கூடிய ஒலி மிக தெளிவான ஒலியாக நல்ல செறிவுமிக்க ஒலியாக இருப்பதை நம்மால் காண முடியும். எடுத்துக்காட்டாக சென்ட் கேத்தீட்ரல் ஆலயம் இப்படின்னு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் என்ன ஷேப்பில் அமைச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அமைச்சிருக்காங்க. இதில் ஒரு மெதுவாக பேசும் கூடம், விஸ்பரிங் கேலரின்னு சொல்லுவாங்க. அந்த அறைக்குள்ளே யார் பேசினாலும், அந்த சர்ச்சோட ஃபாதர் பேசினாலும் சரி, அங்கே முன்னாடி போய் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர் பேசினாலும் சரி, அந்த அறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கேட்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான முறையில் ஆலயம் வடிவமைச்சிருக்காங்க. அதில் மீண்டும் மீண்டும் ஒருவர் எழுப்பக்கூடிய ஒலியானது மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பு அடையும் வகையில் அமைக்கப்பட்டு அந்த அரங்கில் இருக்கக்கூடிய அனைத்து கேட்குனர்களையும் கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதே வகையில் நம்ம இந்தியாவிலையும் பல்வேறு வகையான மியூசிக் கேலரி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோல்கண்டா கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே நுழையும் போதே அங்கே கிளாப்பிங் போர்ட்டிகோ அப்படின்னு ஒரு போர்ட்டிகோ இருக்குது. அங்கே போகிறவங்கெல்லாம் கை தட்டி பார்த்துட்டே போவாங்க. அவங்களோட நோக்கம் நம்ம கை தட்டுறது திரும்ப கேட்குதா இல்லையா அப்படின்றதான், ஏன் கேட்குது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. அங்கே ஒலியை திரும்ப திரும்ப அங்கே மேற்புறத்தில் பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில், அதாவது வளைவு வளைவாக பல்வேறு வகையான ஆர்ச் வடிவத்தில் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். அந்த ஒரு வளைவில் பட்ட ஒலியானது அடுத்தடுத்த வளையில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கும் வகையில் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் பார்வையாளருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஏன்னா ஒரு கட்டடம் நம்ம செய்கிறத இல்லாட்டி நம்ம கிளாப் பண்ணுறதை திரும்ப தரும்போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. அப்படி அதிசயமாக நிகழும் போது அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டியது, காரணங்களை அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்து நம்ம அன்றாட வாழ்வில் எதிரொலிகளை அடிக்கடி கேட்குறோம். எதிரொலினா என்ன, நம்ம திடீர்னு எங்கேயாவது பேசிகிட்டு இருப்போம், இல்லாட்டி கத்துவோம், டூர் போகும்போது கத்துவோம், ஒரு பள்ளத்தாக்க பார்த்துச்சுன்னா கத்துவோம். நம்மளோட நோக்கம் நம்ம கத்துறது திரும்ப கேட்கணும். ஏன்னா நம்ம திரைப்படங்களை பார்க்குறோம், இப்படி எக்கோ வர்றதை கேட்குறோம், எப்படி வருது அப்படின்றத நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் இருக்கனால சுற்றுலா செல்லும்போது மிகுந்த பலத்த ஒலியில் கத்தி பார்க்குறோம். சில நேரங்களில் கேட்குது, சில நேரங்களில் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம கத்துறது நமக்கு கேட்கணும்னா கத்துறதுக்கும் எதிரொலிச்சு வந்த கதிருக்கும் நம்ம காதுகளை அடைவதற்கும் குறைந்தபட்சம் 0.1 வினாடி இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக நான் கத்தக்கூடிய ஒலி இல்லை அப்போ மட்டும்தான் எதிரொலி அடையுமா அப்படின்னு கிடையாது. நம்ம பேசக்கூடிய ஒலி எதிரொலி படைஞ்சு நம்மை திரும்ப வந்து அடையிறதுக்கு 1 வினாடி கேப் இருந்தால் அதை மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ஒலியை கேட்க முடியும். அதே மாதிரி ஒலி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கிடையே குறைந்தபட்சம் 17.2 மீட்டர் தொலைவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிரொலி கேட்கும். இதை விட குறைவாக இருந்துச்சுன்னா எதிரொலி கேட்காதா, கண்டிப்பாக ஒலியானது எதிரொலிக்கும், ஆனால் நம்மை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா எதிரொலிச்ச கதிர் 0.1 வினாடிக்கு முன்னாடியே நமது காதுகளை கடந்து சென்றிருக்கும். அப்படி கடந்து சென்றுச்சுன்னா எதிரொலி நம்மை கேட்காது. அதனால் எதிரொலி கேட்கனா இந்த 2 நிபந்தனைகளும் மிக மிக முக்கியம். என்னெல்லாம் பார்த்தோம், 0.1 வினாடி அதாவது நம்ம பேசக்கூடிய ஒலிக்கும் எதிரொலிக்கும் ஒலிக்கும் இடையே 0.1 வினாடி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒலி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே கண்டிப்பாக குறைந்தபட்சம் 17.2 மீட்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய ஒலியை மீண்டும் மீண்டும் கேட்க முடியும். ஃபஸ்ட்டு எதிரொலினா என்ன, ஒலி மூலத்திலிருந்து எழக்கூடிய ஒலி மீண்டும் மீண்டும் கேட்டுச்சுன்னா அது எதிரொலின்னு சொல்கிறோம். அடுத்தது டாப்ளர் விளைவு. இந்த விளைவு வந்து லைட்லையும் இருக்குது, சவுண்ட்லையும் இருக்குது, ரெண்டுல என்ன வித்தியாசம், அதில் ரேடார் இங்கே அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்குனர், இன்னொன்று ஒலி மூலம். ஒலி மூலத்துக்கும் கேட்குனருக்கும் இடையே ஒரு சார்பு இயக்கம் இருக்கும்போது ஒலியின் அதிர்வெண்ணில்
ஒரு தோற்ற மாற்றம் ஏற்படும், அதான் டாப்ளர் விளைவுன்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்போம், ஒரு பஸ்ஸு நம்மளை பார்த்து பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு நம்ம சைடை பார்த்து வந்துகிட்டே இருக்கும், தூரத்தில் வரும்போது லைட்டாக சவுண்டு கேட்கும், நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது சவுண்டு படிப்படியாக குறைஞ்சி போயிட்டே இருக்கும். இதே இது ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போதும் நம்ம பார்க்க முடியும். ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் நம்மை பார்த்து வரும்போது நம்ம கடந்து சொல்லும்போது அப்படியே மிகப்பெரிய ஒரு ஒலி ஏற்பட்டு படிப்படியாக குறைஞ்சி போகும். உண்மையிலே அங்கே ஒலி குறையுதா, அதிர்வெண் குறையுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த விதமான குறையும் அங்கே இருக்கிறதில்ல. இருந்தாலும் அந்த ஒரு தோற்றம் மாறுதல், அதை பற்றி தான் கிறிஸ்டியன் டாப்ளர், ஒரு ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு விஞ்ஞானி கிறிஸ்டியன் டாப்ளர்ன்ற அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கேட்நூறுக்கும் ஒலி மூலத்திற்கும் இடையே ஒரு சார்பு இயக்கம் இருக்கும்போது அதிர்வெண்ணில் ஒரு தோற்ற மாற்றம் ஏற்படும். எப்பெல்லாம் மாற்றம் ஏற்படும்? ஒன்றில் ஒலி மூலம் அமைதி நிலையில் இருக்க வேண்டும், லிசனர் மூவிங்கில் இருக்கணும், இல்லாட்டி ரெண்டு பேருமே ஒரே திசையில் மூவிங்கில் இருக்கலாம், ரெண்டு பேருமே ஆப்போசிட் திசையில் மூவிங்கில் இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் மட்டும் டாப்ளர் விளைவு நடைபெறாது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒலி மூலம் நடுப்பகுதியில் இருக்குது, கேட்குனர் வட்டப்பாதையில் சுற்றிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கே டாப்ளர் விளைவு ஏற்படுவதில்லை. ஏன்னா ஒலி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே தொலைவு ஒரே மாதிரியான மாறாமல் இருக்கும்போது அங்கே டாப்ளர் விளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போயும் டாப்ளர் விளைவு இருக்கும். அதே நேரத்தில் ஒலி மூலமும் போயிட்டுருக்கு, இந்த லிசனர் கேட்கணும் போயிட்டுருக்காங்க, ரெண்டு பேருக்கு இடையில் ஒரே இடைவெளி தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, அப்படின்னாலும் அங்கே டாப்ளர் விளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ சோர்ஸும் அதை ஒலி மூலமும் ஒரே திசையில் போயிட்டுருக்கு, அதே ஸ்பீட்லேயே பக்கத்தில் கேட்கணும் போயிட்டுருக்காரு, அப்பையும் டாப்ளர் விளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ரெண்டு பேருக்கும் சார்பு இயக்கம் இருக்கும்போது மட்டுமே இந்த டாப்ளர் விளைவு நடைபெறும். இதனால் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ளர் விளைவு பல்வேறு வகைகளில் நமக்கு பயன்படுகிறது. குறிப்பாக பல்வேறு விண்மீன்களை கண்டுபிடிப்பதற்கு, பல்வேறு கோள்களை கண்டுபிடிப்பதற்கு டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. குறிப்பாக ஹைவே பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் பார்த்துருப்போம், காவல்துறை ரோந்து வாகனங்கள், போக்குவரத்து ரோந்து வாகனங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த ரோந்து வாகனங்கள் எதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒலியானது எதிரில் வரக்கூடிய வாகனங்களை பட்டு மீண்டும் ரிசீவருக்கு போய், ரிசீவருக்கு போகும்போது அந்த வாகனம் எவ்வளவு வேகத்தில் போச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ரோந்து வாகனங்களே, போக்குவரத்து ரோந்து வாகனங்களே பயன்படுகின்றன. இதே போல் பல்வேறு வகைகளில் பயன்படுகிறது. குறிப்பாக ரேடார்களிலும் டாப்ளர் விளைவு பயன்படுத்தி விமானத்தின் செல்கை, விமானத்தின் வருகை போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கும் டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. அன்பு மாணவர்களே, இன்றைக்கி நம்ம நிறையா டாபிக் பார்த்துட்டோம். எல்லா டாப்பிக்கையும் ஒரு இன்னும் சுருக்கமாக லேசாக பார்த்துடலாம். ஒலி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருட்களை அதிர்வடைவின் மூலமாக ஒலி உருவாகிறது. ஒலி எவ்வாறு பரவுகிறது? ஒலி நெட்டலைகளாக பரவுகிறது. ஒலி பரவதற்கு ஊடகம் தேவை. இந்த ஒலி நெட்டலைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் இருக்குது. இறுக்கங்கள் அழுத்தம் மிகுந்த பதின் அப்படின்னு பார்த்தோம். எப்படி லைட் எதிரொலிப்பகுதிகளை பூர்த்தி செய்கிறதோ அதே மாதிரி ஒலியலையும் எதிரொலிப்பகுதிகளை பூர்த்தி செய்கிறது. விளிம்புகளில் ஏற்படக்கூடிய எதிரொலிப்பை பற்றி பார்த்தோம், டாப்ளர் விளைவு பார்த்தோம், மூன்று வகையான ஒலி அலைகள் பார்த்தோம், அதாவது குற்றொலி, மெய்யொலி மற்றும் கேட்பொலி போன்ற மூன்று வகையான ஒலிகளை பார்த்தோம். அதை தவிர ஒரு சில ஒலியல் சுற்றுலா மையங்கள் பார்த்தோம், கேத்தட்ரல் சர்ச்சாக இருக்கட்டும், கோல்கண்டா கோட்டையாக இருக்கும், அங்கே எப்படிப்பட்ட ஒலியல் அற்புதங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இதை தவிர மீயொலியினால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, மீயொலி மருத்துவத்துறையில் எவ்வாறு பயன்படுகிறது, கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க எவ்வாறு பயன்படுகிறது, டாப்ளர் எந்த சூழ்நிலையில் நடக்கும், எந்த சூழ்நிலையில் நடக்காது, இதனால் என்ன பயன், காவல்துறை போக்குவரத்து வாகனங்களில் எவ்வாறு டாப்ளர் விளைவு பயன்படுத்துகிறது, இப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த பாடத்தில் பல்வேறு கருத்துக்களை பார்த்துருந்தாலும் சில கருத்துக்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்ளர் விளைவு விண்மீன்களின் தொலைவை கண்டுபிடிக்க, விண்மீன்களின் இருப்பை கண்டுபிடிப்பதற்கு கூட உதவுகின்றனன்னு சொல்லலாம். மீயொலி கதிர்கள் மருத்துவத்துறையில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் சேகையை கண்டுபிடிக்க உதவுகிறதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.